ஆமோஸ் முதலாம் அதிகாரம். தெக்கோவாவோர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், அதனால் மேய்ப்பரின் தாபரங்கள் துக்கங்கொண்டாடும், கர்மேலின் கொடுமுடியும் காய்ந்து போகும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தமஸ்குவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கீழையாத்தை இருப்பு கருவிகளினால் போரடித்தார்களே, ஆசகேலின் வீட்டிலே தீ கொளுத்துவேன், அது பெனாதாதின் அரமனைகளை பட்சிக்கும். நான் தமஸ்குவின் தாழ்பால்களை உடைத்து குடிகளை ஆவேன் என்னும் பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்துகிறவனை பெத்து ஏதெனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். அப்பொழுது சிரியாவின் ஜனங்கள் கீருக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், காத்சாவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுதும் சிறையாக்கினார்களே, காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரமனைகளை பட்சிக்கும். நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனிலும் இராத படிக்கு சங்காரம் பண்ணி பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும் படிக்கு என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் தீருவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சகோதரரின் உடன்படிக்கையை நினையாமல் சிறைப்பட்டவர்களை முழுதும் ஏதோமியர் கையில் ஒப்பித்தார்களே, தீருவின் மதிலுக்கு தீ கொளுத்துவேன், அது அதன் அரமனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேலும் ஏதோமுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோட தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவர்களை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே. தேமானிலே தீ கொளுத்துவேன், அது பூஸ்ராவின் அரமனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அம்மோன் புத்திரரில் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிக்கு கீலேயாத்து தேசத்தின் கர்ப்ப ஸ்திரீகளை கீறி போட்டார்களே, ரப்பாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது யுத்த நாளின் முழுக்கமாகவும் பெருங்காற்றின் பூசலாகவும் அதன் அரமனைகளை பட்சிக்கும். அவர்களுடைய ராஜாவும் அவனுடைய அதிபதிகளும் சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 2 அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மோவாபின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் ஏதோமுடைய ராஜாவின் எலும்புகளை நீராக சுட்டு போட்டானே. மோவாப் தேசத்தில் தீ கொளுத்துவேன், அது கீரியோத்தின் அரமனைகளை பட்சிக்கும். மோவாபியர் அமளியோடும் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் சாவார்கள், நியாயாதிபதியை அவர்கள் நடுவில் இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணி அவனோடே கூட அவர்களுடைய பிரபுக்களை எல்லாம் கொன்று போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும்
நாலு பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரமனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலில் மூன்று பாதகங்களின் நிமித்தமும் நாலு பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் சகல பீடங்கள் அருகிலும் அடைமானமாய் வாங்கின வஸ்திரங்களின் மேல் படுத்து கொண்டு தெண்டம் பிடிக்கிறவர்களுடைய மதுபானத்தை தங்கள் தேவர்களின் கோவிலிலே குடிக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானோ கேதுர் மரங்களைப் போல் உயரமும் கருவாலி மரங்களைப் போல் வைரமுமாயிருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன். உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டு நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை கட்டி கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி உங்களை 40 வருஷமாக வனாந்திரத்திலே வழி நடத்தி உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். நீங்களோ நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள். இதோ கோதுமை கட்டுகள் நிறை பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடம் இல்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுத்துவதும் இல்லை, பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதும் இல்லை, வில்லை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை, வேகமானவன் தன் கால்களால் தப்பி போவதும் இல்லை, குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை இரட்சிப்பதும் இல்லை, பலசாலிக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 3 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? தனக்கு இறை அகப்படாமல் இருக்கும் காட்டிலே சிங்கம் கெர்ச்சிக்குமோ? இறை பிடியாமல் இருக்கும்போது பாலசிங்கம் தன் கெபியிலிருந்து சத்தமிடுமோ? குருவிக்கு தரையிலே சுருக்கு போடப்படாதிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமோ? ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ? ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? நீங்கள் சமாரியாவின் பர்வதங்களில் வந்து கூடி அதன் நடுவில் நடக்கிற பெரிய கலகங்களையும் அதற்குள் செய்யப்படுகிற இடுக்கண்களையும் பாருங்கள் என்று அஸ்தோத்தின் அரமனைகள் மேலும் எகிப்து தேசத்தின் அரமனைகள் மேலும் கூறுங்கள். அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரமனைகளில் கொடுமையையும்
கொள்ளையையும் குவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான். அப்பொழுது உன் அரமனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் ஒரு மெய்ப்பெண் இரண்டு கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்புவிக்குமா போல சமாரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையிலிருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்புவிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கேட்டு யாக்கோபு வம்சத்தாருக்குள்ளே சாட்சியாக அறிவிக்க வேண்டியது சேனைகளின் தேவனாயிருக்கிற கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலுடைய பாதகங்களின் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன். பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டுண்டு தரையிலே விழும். மாரிக்காலத்து வீட்டையும் கோடைகாலத்து வீட்டையும் அழிப்பேன். அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும். பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 4 அதிகாரம். சமாரியாவின் மலைகளில் உள்ள பாசானின் மாடுகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவர்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடியிருக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துரடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார். அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவனும் அரமனைக்கு சுமந்து கொண்டு போவதை எரிந்துவிட்டு தனக்கு எதிரான திருப்புகளின் வழியாய் புறப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள். கில்காலுக்கும் போய் துரோகத்தை பெருக பண்ணி காலை தோறும் உங்கள் பலிகளையும் 3ஆம் வருஷத்திலே உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி புளித்த மாவுள்ள தோத்திர பலியோடே தூபங்காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சைப்புழு அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன். உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன். உங்கள் பாளையங்களின் ஆற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினியினின்று பறிக்கப்பட்ட கொல்லியைப் போல இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே,
நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமோஸ் 5 அதிகாரம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பிச் சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தால் அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பாரில்லை. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தரை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்செபாவுக்கும் போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழ பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். அவர் அருமீனையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற் காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறார். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அரணான தைலத்தின் மேல் பால் கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலவானுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுவார். ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொலித்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் நீதிமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரிப்பாடு அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும் அல்லது வீட்டிற்குள்ளே வந்து சுவரின் மேல் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாயிருக்கும் அல்லவோ?
உங்கள் பண்டிகைகளை பகைத்து வருகிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் சூத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோலோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சுரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. ஆகையால் உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலே குடியோட்டுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 6 அதிகாரம். சீயோனிலே நிர்விசாரமாயிருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களும் ஆகிய உங்களுக்கு ஐயோ! நீங்கள் கல்னே மட்டும் சென்று அவ்விடத்திலிருந்து ஆமாத் என்னும் பெரிய பட்டணத்துக்கு போய் பெலிஸ்தருடைய காத்து பட்டணத்துக்கு இறங்கி அவைகள் இந்த ராஜ்யங்களை பார்க்கிலும் நல்லவைகளோ என்றும் அவைகளின் எல்லைகள் உங்கள் எல்லைகளை பார்க்கிலும் விஸ்தாரமானவைகளோ என்றும் பாருங்கள். தீங்கு நாள் தூரமென்றெண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்து கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையிலுள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டுத் தொழுவத்திலுள்ள கன்று குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவீதைப் போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள். இப்படியே செல்வமாய் சயனித்தவர்களின் விருந்து கொண்டாடல் நின்று போகும். நான் யாக்கோபுடைய மேன்மையை வெறுத்து அவனுடைய அரமனைகளை பகைக்கிறேன். நான் நகரத்தையும் அதன் நிறைவையும் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார் என்பதை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வீட்டில் 10 பேர் மீதியாயிருந்தாலும் அவர்கள் செத்துப்போவார்கள். அவர்களுடைய இனத்தானாவது பிரேதத்தை தகிக்கிறவனாவது எலும்புகளை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகும்படிக்கு அவைகளை எடுத்து வீட்டின் உட்புறத்தில் இருக்கிறவனை நோக்கி உன்னிடத்தில் இன்னும் யாராயினும் உண்டோ என்று கேட்பான். அவன் இல்லை என்பான். அப்பொழுது இவன் நீ மௌனமாயிரு, கர்த்தருடைய நாமத்தை சொல்லலாகாது என்பான். இதோ கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார், பெரிய வீட்டை திறப்புகள் உண்டாகவும் சிறிய வீட்டை வெடிப்புகள் உண்டாகவும் அடிப்பார். கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ? அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ? நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர்கள். நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண் காரியத்தில் மகிழ்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ நான் ஒரு ஜாதியை உங்களுக்கு விரோதமாக எழுப்புவேன். அவர்கள் ஆமாத்துக்குள் பிரவேசிக்கிற வள்ளி தொடங்கி சமனான நாட்டின் 6 மட்டாக உங்களை ஒடுக்குவார்கள் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 7 அதிகாரம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2 கந்தாயத்து புல் முளைக்கத் தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அவைகள்
தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்த போது நான், கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா ஆழியை பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. அப்பொழுது நான், கர்த்தராகி ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமும் ஆக்கப்படும். நான் யெரொபெயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடு எழும்பி வருவேன் என்றார். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது, யெரொபெயாம் பட்டயத்தினாலே சாவான் என்றும், இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்லச் சொன்னான். அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு, பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரமனையுமா இருக்கிறது என்றான். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். இப்போதும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே, இது நிமித்தம் உன் பெஞ்சாதி நகரத்தில் வேசி ஆவாள், உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள், உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டு கொள்ளப்படும், நீயோவெனில் அசுத்தமான தேசத்திலே செத்து போவாய், தன் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமோஸ் 8 அதிகாரம். பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடை இருந்தது. அவர், ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்துவிடப்படும் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்திலே சிறுமைப்பட்டவர்களை ஒளிய பண்ண எளியவர்களை விழுங்கி, நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி கள்ள தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொல்லும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசும் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும்
எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே, இதை கேளுங்கள். அவர் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாய் புரண்டோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தைப் போல் அடித்து பெருவெள்ளமாகவும் வேண்டாமோ? அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளையெல்லாம் புலம்பலாகவும் மாறப்பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாதபடி பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து தெரிந்து அதை கண்டடையாமற் போவார்கள். அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். தானே உன் தேவனுடைய ஜீவனை கொண்டும் பெயர் செபா மார்க்கத்தின் தேவனுடைய ஜீவனை கொண்டும் என்று சொல்லி சமாரியாவின் தோஷத்தின் மேல் ஆணையிடுகிறவர்கள் விழுவார்கள், இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார்கள் என்றார். ஆமோஸ் 9 ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். அவர், நீ வாசல் நிலைகள் அசையும்படி பொதிகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் விழ உடைத்து போடு. அவர்களுக்கு பின்னாக வரும் மீதியானவர்களை நான் பட்டயத்தினால் கொன்று போடுவேன். அவர்களில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதுமில்லை, அவர்களில் தப்புகிறவன் ஒருவனும் இரட்சிக்கப்படுவதுமில்லை. அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும். அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். அவர்கள் கருமேலின் கொடுமுடியிலே ஒலித்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைத்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். அவர்கள் தங்கள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மை கல்ல தீமைக்கென்றே வைப்பேன். சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகிப்போம். அப்பொழுது அதன் குடிகள் எல்லாம் புலம்புவார்கள், எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தைப் போல் வெள்ளமாகும். அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திவாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரைப் போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்தில் இருந்தும் பிலிஸ்தரை கப்தூரில் இருந்தும் சீரியரை கீரில் இருந்தும் கொண்டு வரவில்லையோ? இதோ கர்த்தராகி ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பூமியின் மேல் இராத படிக்கு அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஜல்லடையினால் சளி தருகிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சளி தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையில் விழுவதில்லை, தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை
எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமும் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்ச பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்ச ரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.